Hi friends, full royal blouse la back side la nama neck vandu design ah cut panirukom aduk canvas um cut panni vechirukom idha vandu eppadi vandu nama back side vandu canvas kuduthu easy ah stitch pandrathu abingiradhu indha video la paakalam yerkenave rendu video la nama part 1 part 2 la enna paathirukom part 1 la vandu nama mun pakkam eppadi thekkiradhu nu paathirukom adutathu part 2 la vandu paathina namakku v patti I hook patti vandu eppadi vekkiradhu neck piece vandu eppadi kudukiradhu abingiradhu paathirukom ipa indha part 3 la vandu paathina பேக் சைடு நெக்கு வந்து நீங்கள் கேன்வாஸ் வந்து கொடுக்குறீங்க அது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இதே மாதிரி கேன்வாஸில் கொடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம ஃபுல் ஆயில் ப்ளவுஸில் தான் வந்து பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து கொடுக்கணும் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பீஸில் தான் நம்ம இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் கேன்வாஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்பர்க்க சைடை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸ் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கேன்வாஸை இது மேலே வந்து வச்சுக்கோங்க அந்த ஷேப் எதுவும் மாறாத மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறிடும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு பின் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் சும்மா இதில் வந்து ஒரு ரெண்டு பின் வந்து பண்ணி விட்டுறேன் இதை கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் பின்னே வந்து பண்ணணும் ஓகே இப்போ அந்த ஓரத்தில் பின் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் இதனுடைய எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம் இனிமேல் இந்த ஓரம் தள்ளி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் வந்து தையல் போட்டுக்கலாம் அந்த கேன்வாஸ் மேலேயே வந்து எஜ்ஜில் வந்து தையல் போடுங்க அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வளைச்சு வந்து தையல் போட்டுக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் போட்டோம் இப்போ அந்த ஷேப்புக்கு கரெக்டாக ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க கால் இன்ச் டு அரை இன்ச் மட்டும் விடுங்க எக்ஸ்ட்ரா வந்து விட தேவையில்லை இப்போ இதில் வந்து குட்டியாக சிசக்கட்டை வந்து அந்த வளைவுக்கெலாம் வந்து கரெக்டாக குட்டியாக சிசக்கட்டை வந்து போட்டுக்கோங்க இது ரொம்பவே வந்து முக்கியம் ஏன்னா வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆனால் தையலை வந்து கண்டிப்பாக படக்கூடாது தையலை படாமல் போட்டுக்குங்க இப்போ இந்த ரெண்டு பின்னையும் நம்ம வந்து எடுத்துடலாம் மேலே வந்து நமக்கு கொஞ்சம் துணி அதிகமாக இருக்குது அதை என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள் ஒரு சில டைம் என்னாகும் நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அதனால் மேலே எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன பண்ணுங்கள் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை துணியை திருப்புறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம மறுபடியும் இந்த துணியை வந்து கட் பண்ணுவோம் இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீஸ் அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டுக்குங்க இது அப்படியே உள் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திருப்பினீங்கன்னா அப்படியே உள் பக்கம் வந்து போயிடும் இப்போ உள் பக்கம் நம்ம மடிச்சிட்டோம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அதை எடுத்து விட்டுக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வரணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் இப்போ கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை நல்லா அப்படியே வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து மடித்து விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் உள்ளே இருக்க அந்த கேன்வாஸ் உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியும் அப்போ அந்த கேன்வாஸ் எஜ் அளவுக்கு வந்து தையல் போட்டுக்குங்க உங்களுக்கு ஃபுல் வாயில் கிளாத் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்னாகும் அந்த கேன்வாஸ் வந்து தெரியும் அந்தளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்குங்க இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டோம் உங்களுக்கு இங்கேயாவது
ஏதாவது பிசிற அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அதை கண்டிப்பாக மறுபடியும் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிங்க. கரெக்டாக அந்த ஷேப் ஏற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்வாஸ் வந்து ரெண்டு பக்கமே ஃபோல்டிங் இருக்க மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் என்ன பண்ண போகிறோம், நல்ல பக்கம் மேலே தான் வந்து ஃபஸ்ட் நம்ம மேய்க்க போகிறோம். இப்போ மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ இதில் சென்டர் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த பீஸை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்குங்க. கரெக்டாக இது ரெண்டையும் ரெண்டாக மடிச்சுட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்குங்க. இதை கரெக்டாக மடிக்கும்பொழுது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். அதனால் இதை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இப்போ இதுதான் இதனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த நேர் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், இதுதான் எனக்கு சென்டராக இருக்குது. இதை இந்த சைடு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. எனக்கு இந்த சைடு வருது, அடுத்த சைடும் வருதா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து வைக்கணும். எனக்கு கரெக்டாக வந்து இருக்குது. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் விட்டோம் பாருங்கள், அந்த 4 இன்ச் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சதுனால அந்த 4 இன்ச் வந்து இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிக்குது. நீங்கள் இந்த 4 இன்ச்சும் கரெக்டாக கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில டைம் நீங்கள் இதங்கிறது செக் பண்ணும்போது என்னாகும், ஒரு 4 இன்ச் வந்து மைனஸ் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், கேன்வாஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா மேலே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து தையல் போட்டுக்குங்க. ஏன்னா இப்படி போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சென்டரில் வந்து வச்சுட்டு இதிலேருந்து தையல் ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து போட்டுக்கலாம். கரெக்டாக சிங்கிள் கைடு அளவுக்கு ஒரு தையல் ஒரு பக்கம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் நெக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து எடுக்கும்போது இன்னுமே ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், அளவுகளும் மாறாமல் ரொம்ப கரெக்டாக வந்து வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த சென்டரில் தையல் போட்டோம், நமக்கு இது எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்தே வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக நிறுத்தி நீங்கள் தையல் போடுங்க, அவசரப்பட்டு தையல் போடவே வந்து வேண்டாம். வேகமாக தையல் போடும்போது நமக்கு கண்டிப்பாக என்னாகும், மிஸ்டேக் ஆகும். நான் மறுபடியும் இது மேலேயே இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தையல் போட்டோம், இந்த சென்டரில் இருக்க இந்த நூலையும் கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துங்க. கண்டிப்பாக சிசர் கட் இருக்கும்போது தான் நம்ம இதை நல்லா வந்து திருப்ப முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிசர் கட் அந்த ஷேப்பர் எடுத்து மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து சிசர் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே இந்த சைடு வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. வந்துட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்து விடும்போதே உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா வந்து வரும். இது அப்படியே உள் பக்கம் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து கொடுக்கும்போது நெக்கு வந்து ஒரு ஃபுல்லாய் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு எடுப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். நெக்குமே வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். ஒரு லைனிங் ப்ளவுஸில் கொடுத்தா எப்படி நெக் வந்து நீட்டாக இருக்குமோ அதே சேம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாய் ப்ளவுஸில் இருக்கும். ஆனால் இந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும், அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் தையலே போடலை, ஆனால் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். அதே சேம் பேக் சைட் திருப்பி பார்த்தா உங்களுக்கு அந்த கேன்வாஸ் எதுவுமே வந்து தெரியாது. இப்போ இது என்ன பண்ணலாம், மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். தையல் வந்து சிறிய தையல் வந்து வச்சுக்குவேன், வச்சுட்டு இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தையல் போட்டுக்குங்க. பொறுமையாக வந்து போடுங்க. இந்த பக்கம் நமக்கு துணி வந்து சுருக்க வரக்கூடாது, லைட்டாக இந்த சைடு நீங்கள் இழுத்தே தையல் போட்டுக்கலாம். இப்போ இப்படி வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கட் பண்ணோமோ சேம் அதே ஷேப் அப்படியே நமக்கு வந்து இந்த பேக் நெக்கில் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான், நீங்கள் போடும்போதுமே உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த உள் பக்கம் பார்க்கும்போதுமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நமக்கு ஓப்பன் இருக்குது, இதில் நீங்கள் ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம், தையல் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஹெம்மிங் தான் வந்து பண்ண போகிறேன். ஹெமிங் பண்ணால் தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த வெளியில் ஒரு ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சால் போதும், உள் பக்கம் ஹெம்மிங் பண்ணோம்னா இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நான் இதில் எதுவும் தையல் போடலை. அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், உள் பக்கம் கீழே வந்து மடித்து தையல் போட்டலாம். இதுக்கப்புறம் வழக்கமாக தைக்கிறதா, ஃபஸ்ட்டு அரேஞ்ச் மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க.
அடுத்தது இங்க சிசர் கட் இருக்கு. இது வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சு தையல் போட்டுக்கங்க. இப்போ இந்த சைடில் இருக்க நூலை நீங்கள் கையோட கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் கட் பண்ணும்போது தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டாக வந்து மடிச்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி நம்ம டாட் வந்து தையல் போட போகிறோம். இப்போ இது ரெண்டாக மடித்தாச்சு. மடிச்சுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கங்க. உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதில் இருந்து ஒரு இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடில் நீங்கள் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவு பேக் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அங்கே மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இந்த சென்டர் நல்லா வந்து நிறத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணியே இந்த தையல் வந்து போட்டுக்கலாம். இதை அப்படியே மடித்து தையல் போட்டுக்குங்க. கீழையும் வந்து கட் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்த சைடு சேம் அதே மாதிரி தான். கீழே வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து நம்ம எப்படி அந்த ஷேப்க்கு கேன்வாஸ் கொடுத்து நீட்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும். கீழேயும் வந்து நீட்டாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவில் வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவில் கீழே 1/2 இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்குங்க. அடுத்த ஸ்லீவ் வந்து எடுத்துக்கணும். அடுத்த ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா இதுவும் உள் பக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கு பேக் சைடு முடிஞ்சிருந்தால் நீங்கள் பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மடித்து நீங்கள் ஹெம்மிங் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து சிறிய தையல் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி தையல் போட்டுக்குங்க. இப்போ ஸ்லீவுமே நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நீட்டாக வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம், ஒரு கேன்வாஸ் கொடுத்து அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.